வணக்கம். செய்தி வீச்சுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. ஜெனீவாவில் இலங்கை தொடர்பாக அமெரிக்கா முன்மொழிந்துள்ள தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க தயாரென இந்திய தலைமை அமைச்சர் மன்மோகன் சிங் இந்திய நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து மற்றும் அதில் எதிர்மறையாக தொக்கி நிற்கும் கருத்தை மையப்படுத்தி செய்தி வீச்சில் இன்று ஆய்வு இடம்பெறுகின்றது. இந்த விடயத்துடன் இணைந்து கொள்ளும் ஏனைய முக்கிய செய்தி தலைப்புகள். இலங்கை தீர்மானம் தொடர்பான மன்மோகன் சிங்கின் அறிவிப்பு மழுப்பலான பயனில்லாத பதில், ஜெயலலிதா கடும் விமர்சனம். மன்மோகன் சிங்கின் பின்னால் உள்ள அழுத்தங்களை ஸ்ரீலங்காவால் புரிந்து கொள்ள முடியும் கூறுகிறார் ரஜீவ விஜயசிங்க. உள்ளூர் அமெரிக்கர்கள் தன்னை கொல்ல சதி முயற்சியாம் கூக்குலர் இடுகிறார் விமல் வீரவன்ச. கூடங்குளம் அணு மின் நிலையத்தை செயற்படுத்த தமிழக அமைச்சரவை முடிவு, எதிர்போராட்ட குழுவும் அதிரடியாக கைது. கம்போடிய இனப்படுகொலை ஐநா தீர்ப்பாய நீதிபதி பதவி விலகல், சக நீதிபதி மீதான அதிருப்தி காரணம். அவை செய்தி வீச்சில் இன்றைய முக்கிய செய்தி தலைப்புகள். அந்த தலைப்புகளுக்கான செய்திகளுடன் தினேஷ் அங்கு காத்திருக்கிறார். தினேஷ் வணக்கம். வணக்கம் பிரேம். வணக்கம் நேயர்களே. செய்தி வீச்சுக்கான செய்திகள் இறுதியாக நாம் செய்தி வீச்சின் இறுதி கட்டத்திற்கு செல்லலாம். உலகின் முக்கிய நாணயங்களுக்கான மாற்றீட்டு வீதத்தின் மீது ஒரு பார்வை பதிக்கலாம். நாணய மாற்று விகிதம் ஆதரவு வழங்குவோர் சிகரம் பணமாற்று சேவை, ஹைன்ரிக் ஸ்ட்ராஸே 8005 ஜூரிச். நல்லது உறவுகளை தொடர்ந்து செய்தி வீச்சு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய செய்தி வீச்சில் தொழில்நுட்ப கலைஞராக கணினி ஆற்றிய கதீபனுடன் விடைபெறுகின்றோம். மீண்டும் செய்தி வீச்சுடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.